Open the door. Yo, yenna yedhukku inge kondu vandinga? Inge irukkira ella mudicha vikki molla mari mugam mudi kollakaranga. சட்டப்படி என்ன காமன் செல்லில கொண்டு போய் வைக்கணும் அது ஒண்ணு இல்ல கருப்பு கொடி காட்டுனவங்க எல்லாம் காமன் செல்ல நிரஞ்சு போயிட்டாங்க அதனால தான் இந்த செல்லு கொண்டு வந்திருக்கோம் எதுக்கா கருப்பு கொடி காட்டுனாங்க புரியல புரியாம தாயா நாட்ல குழப்பத்தியே உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டியூட்டில இருக்கு ஓ நீ ஒரு விளக்கண்ண மூஞ்சி வாயா ஆ அண்ணே வாங்கண்ணே எப்பனே வந்தீங்க சிச்சி இது என்ன கல்யாண சத்திரமா வாங்கண்ணே உட்காருங்கன்னங்கற அதுல நான் மதுரை ஜெயில சந்திச்சோம் அப்புறம் வேலூர் கடலூர் கடைசியா பாளையங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம் அவவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்து இட மாதிரி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இட மாதிரி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்குவோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு? ஆமா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25000 ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்னனே அநியாயமா இருக்கு. அக்கவுண்ட்ல கட்டினதுக்கு மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் அங்கடாக்கலாம். இது பயங்கரமான மோசடி தெரியும்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணு இல்லனே பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன்னே அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க இல்லடா அது அநியாய அக்கிரமா இருக்கு ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டு சுதந்திரம் இல்லையா அது ஏன் பாக்கெட்ல என்ன அடுத்தவன் பாக்கெட் நாயே நாயே அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா இந்த பிக் அசிங்கமா இருக்குது அத கட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா இந்த கமுனாட்டி இங்கேயே அடிக்குறானே இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க இது எம்டி பாக்கெட்டா வாங்க தம்பி என்ன பெருசு நலமா இருக்கறேன் ஆமா உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா வெளியில மனசு இருப்பானா அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தண்டனை கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கீங்க அது அப்படி தான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்னு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு ஆஹா இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா புடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அத கொண்டு குடுத்தினா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் ஐயா நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து தம்பு அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு அடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்குறேங்க என்ன பெருசே லெட்டர் எப்படி எழுதிருக்கே பேனாவில இங்க ஊத்தி எழுதிருக்கு பின்னால தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறானே ஒழுங்கா வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்றா ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்குறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊமை பேர பேரு சுப்பிரமணி 7 வயசுல காணாம போனவன் 30 வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசாச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க போறானாக்கு எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும் என்ன இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா நீ என்ன மூணு சாமியா ஏண்டா கீரி புள்ள தலையா உன் எச்சிக்கல புத்தி போகுதா நாயே நாயே பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு பெருசு மேல படிங்க மேல படிச்சுட்டேன் இந்தாப்பா சுப்பையா அழகு சுந்தரா வாங்க கார்டன் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை 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 சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல இந்தா பெருசு நாங்க போயிட்டு வர்றோம் ஜெயிலையும் சுடுகாட்டிலையும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்னு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு நீங்க ஊமை பெறனா நடிங்க என்னடா சொல்ற கிளம்ப செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவான் வேணாப்பா நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க இளவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜா அங்கே வரவழைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு
அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மடமண்டையா? அண்ணே, நம்ம நாட்டுல நடக்காத என்னென்ன இருக்கு? இதெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே, ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்க அண்ணே, வாங்க அண்ணே. பேரன் வந்துட்டான். பெரிய சாமி அண்ணே, இப்ப பேரன் வந்துட்டான். சுப்பிரமணி பூன பையன் வந்துட்டியா? 30 வருஷமா எங்கடா போயிருக்க? என்ன தண்டனை கைவினா கூட 14 வருஷத்துல வந்திருப்பானே. என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான்? நம்ம ஜெயில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன, வந்துட்டான்ல? 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்சு கைதின்னு நினைச்சிருக்கான். என்னையா சொல்றான் ஊம பையன்? ஏயா வந்தது வராதமா ஜெயிலுன்ட்டு ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே. வந்த பேரனை தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்ன சொல்றான்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரு, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமைனுக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன், போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன். அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் கிழிச்சுட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன், உனக்கு எப்படிரா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாரா? அதுதான் ஏன் பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சுது, சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்னையா சொல்றான்? அதுதான் தாத்தாவுக்கு பேர நான் வந்துட்டேனே. நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு. பெரியசாமி இங்க இருக்கிற சொத்து பணம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் எவ்வளவு தரும்னு கேக்குறாரு. நிறைய இருக்கு பேங்க்ல, நிறைய திருடு போதான். அதை இங்க உணாந்து வச்சா இவர் பாத்துக்கிறாராம். சரி மண்டையா, 3 நாளா வெப்ப பே வெப்ப பேங்கிறதுக்கே வா இந்த வரி வலிக்குதே. உண்மையான உமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கர மத்த வலிக்கு. என்ன செய்யறது, தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா, இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானே இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசியும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே. அசியாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவற்றை தெரு தெருவா நான் அலையினேன். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லன்னா என்னடா செய்வே? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் அடிங்க கும்பிடு குட்டா. பிளாக்மெயில பண்ற 420 420. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா நாயே போனியே. அப்பே 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 வாங்க தகராசே வாங்க. பே பே இவர் என்ன சொல்றாரு? பேப்பே சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு? உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா அவருக்கு பத்தி தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அப்பே லெட்டர்லாம் போடுறாங்க. வாங்க போலாம், வர்றங்க. ஏ தவளவாயா, இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ் வந்தது. ரெண்டு போட்டு நாளை கொண்டு வரேன், போயிட்டு வரேன். போயிட்டான். இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு? இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா இந்த நயல நான் பாத்துக்கட்டுமா? விடுற பே, கொன்னு பேக்கோ. அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க? அப்படி என்ன வியாதி? சக்கர வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா?
பத்து நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே நான் திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தா சுத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா, போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு அரை கிலோ கொடு. சரி உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? அந்த ஒரு கிலோ ஜாங்கிரியை அந்த கலவனு கொடுத்துட்டா கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிடும். ஏப்பா இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறான்னு நான் கொடுத்தேன். இல்லப்பா விஷமே விஷத்து முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. பத்து வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல. ஐயோ எவன்டா பத்து வருஷத்துக்கு வெப்பப்பேன்ட்டு இருக்க முடியும்? உன்ன எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? சக்கரவியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்ன எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்ன எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு வந்ததானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம், ஆளுக்கு அரை பீடிய தம் அடிச்சோம், ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு, எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டுதான் நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே நடந்தது நடந்து போச்சு, இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படி கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டு, நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு பிடிப்பானே. உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணுவான்னு எதுவும் மோசம் பண்ணல. தமிழ்நாட்டு நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய் உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? கொஞ்சம் பொறுமையா இருக்கே, இப்ப பேசிட்டே என்ன கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்திருக்க. என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா? அழகு சுந்தரம், ஏழு வயசுல என் பேரன் காணாம போனப்போ காரு குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லிருக்கேன். இந்த காரை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நம்ம ஜாதி வழக்கப்படி காரு குத்தி இருக்கணும். ஆச்சாரியா இதுல ரெண்டு ஜோடி இருக்கு, நல்லதா பாத்து என் பேரங்காலில போட்டு விடுங்க. சரிங்க. அவனுக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்திக்கப்பா. ஏண்டா முள்ளம் பண்ணி தலையா, நீ கொடுத்த பிளான் நட இப்படி ஆகி போச்சு. எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காய நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்கள அந்த கிழவன கட்டல ஒன்னாத்தன படுக்கறீங்க. ஆமா கட்டி புடிச்சு முத்த கொஞ்சம் மாதிரி கழுத்து புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன், என்ன ஒரே அடியா தூக்கணும் தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி வேண்டாம், தண்ட சோற சாப்பிட்டு இங்கே சுத்திட்டு அலையறா? அனுப்பிச்சிட வேண்டியதானே. பஸ் அளவுக்கு அஞ்சு பத்து குடுத்து அனுப்பிச்சிடலாம். தாத்தா வணக்கம். உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேரை வந்த நேரம். இல்லடா சக்கர வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னையா கனி பேசுது? நாக்க உரிச்சிட்டல்ல அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சுட்டா பேச்சு வந்து உரிச்சுதான் பாருங்களேன்.
மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரியின் திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை, சொந்த ஒரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா லப்புனு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சா. விளையாடுறதுக்கு எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்ல இருந்தீங்க. பேசாதான் பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குதான் கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்லா இதுவரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே ரெண்டு தடவை போயிட்டு வந்தவனாச்சே, உனக்கு தெரியாதா? திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்புல மாட்டி விட்டுறா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம் பொண்ண பிடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட் நட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா பூமி எனக்கு விளங்கிற போகுதா? அது என்னமாங்க பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும், பாட சொல்லுங்களேன். என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊம பண்ணதோட கட்டணம், அதான நியாயம்? கரெக்ட் கரெக்ட். அந்த கெழுத்து கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ண எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? நீ தண்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? பொண்ணா எனக்கு என்ன பொண்ண கட்டி? அவளோட என்ன பேசல? என்னடா சொன்ன ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே பேதான். அந்த பெப்பே எங்கேயே வச்சு சொல்றது? சில பெப்பே எல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா, அவர் பிடிக்கலையா? ஏண்டா நீயே ஊமை, உனக்கு மேட பாடகி பொண்டாட்டி வரணுமா? அவர் பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற யாரா பண்ணிடுவா? என்ன நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவில் வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கு ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? நல்லது தானே பண்ணேன். உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ண. உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே உன் மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரண்ட போலீஸே. எங்க ஓடினே? டேய் ஓடாத, எனக்காக பேசாதீங்க. என் பேரம் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அழகு குத்தி பேருக்காவது எடுத்து சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. ஹலோ சாப்பிடுங்க. ஓ, உங்களால சாப்பிட முடியாதுல்ல?
என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா மிதிக்காதீங்க முருகா. பெரியசாமியா இருங்க நான்தான் இளையராஜா போல அவன் ஜெயில இருந்தவங்க ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாட்டி விட்டுட்டேன். ஊனமற்ற ஊமையா நடிச்சு கடவு சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன அநேகமா ஆயுள் தண்டனா? அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனா. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. சரியா அடிக்கிறேன்.